ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மதியத்துக்கு நம்ம லஞ்ச் என்ன செய்ய போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ் போட்டு, 3 ஏலக்காய் சேர்த்து இந்த பிரிஞ்சி இலை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 3 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து இந்த பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கினீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். 2 பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 150 கிராம் வரும். தக்காளியை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிய வதக்கலாம். இந்த பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா மட்டும்தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்றைக்கி நம்ம சீரக சம்பாவில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். 1 உலக்கு அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கு. 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு மசால் தூள் சேர்த்துக்கலாம். வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மசாலா கரிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1/2 கப் கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட்டை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி. இந்த காய்கறிகளெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த காய்கறி வேணாலும் இந்த பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டோன்னா பிரியாணி நல்லா சாஃப்டாக வரும். உலக்கில் 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே உலக்கில் 1/4 உலக்கு தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தூக்கலாக இருக்கணும் உப்பு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சீரகா சம்பா அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா குக்கருக்கு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு 1-2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 விசில் முடிஞ்சு 2 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் இறங்கினோடனே திறந்து பார்த்தா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் விட்டுக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடியது. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.